அன்பானவர்களே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட குடும்பம் நேர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கப் போகிறோம். அவளோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றும் கூட நம்முடைய தியானத்திற்காக வேதத்தின் ஒரு பகுதியை நான் வாசித்து நான் அதன் அடிப்படையில் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 இப்படியாக சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு அருமையான வாக்குதத்தம். ஆண்டவர் அலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்திலே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. காரணம், ஆதியாகமம் 1 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி, அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார் என்று சொல்லி, மனிதனை அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லி, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்தார். அத்தனை வல்லமை உடையது அவருடைய கரம். ஆமை நண்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே இன்றைக்கு தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எரேமியா 32:27 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி, லூக்கா சுவிசேஷம் 18:27 வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றார் என்று சொல்லி, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றார். மார்க்கு 10:27 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும், இன்றைக்கு மனுஷன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறான். ஆனால் அநேக சூழ்நிலையிலே தோல்வி ஏற்படுகிறது, செய்ய வேண்டிய காரியங்களிலே தோல்வி ஏற்படுகிறது. அதுதான் மனிதனுடைய நிலைமை. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அதுதான் இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா அம்மா, என் அன்பு வாலிபா தங்கச்சி தம்பியே, ஒருவேளை இன்றைக்கு சோர்ந்து போய் என் வாழ்க்கை உடைந்து போயிருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேனே, என் எதிர்காலம் ஒன்றுமே இல்லையே, எவ்வளோ முயற்சி செய்து பார்த்து விட்டேனே என்று சொல்லி சோர்வடைந்து காணப்படுகிறாயா? மனுஷர்களை நம்பி உலக காரியங்களை நம்பி தோல்வி உற்று வேதனையோடு காணப்படுகிறாயா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. என்ன வார்த்தை அது? தேவனால் எல்லாம் கூடும். உன் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துப்பார். நீ நினைக்கிற காரியத்திலே ஆண்டவர் உனக்கு வெற்றியை கொடுப்பார். வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவரால் செய்யப்பட்ட அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 2:1-12 உள்ள வேத பகுதியில் வாசித்து பாருங்கள். இயேசு தங்கியிருந்த வீட்டிலே ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வருகிறார்கள். படுத்த படுக்கையாய் அவனை கொண்டு வருகிறார்கள். 4 சுமந்து கொண்டு வருகிறார்கள். இயேசு அதை பார்க்கிறார், அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி, அவன் உடனே படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாவத்திலே சாபத்திலே வாழ்ந்து இதிலே என்று என்ன வீட்டுக்குள்ள எனக்கு யாருமே இல்லையே, நான் இந்த பாவத்திலே அமிழ்ந்து செத்து கொண்டிருக்கிறேனே, இந்த தீய பழக்கம் இந்த தீய காரியம் என்னை அழுத்திக் கொண்டிருக்கிறதே, இந்த பழக்கம் என்னால் விட முடியலையே, சோர்ந்து போயிருக்கிறாயா, இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உன் வாழ்க்கை ஒப்புக்கொடு, உன் பாவம் மன்னிக்கப்படும், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். லூக்கா 5:1-10 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். பேதுரு என்ற மனுஷன் குறித்து வாசிக்கிறோம், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ராமுழுதும் பிரயாசப்பட்டு மீன் அகப்படவில்லை, சோர்ந்து போய் கரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இயேசு அந்த இடத்துல வருகிறார், பேதுரு பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போப்பா, வலைய போடு என்று சொல்லி. பேதுரு சொல்ற, ஆண்டவரே ராமுழுதுனா பிரயாசப்பட்ட உன்னை கிடைக்கல, ஆனாலும் உடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன்னு சொல்லி சொல்லி என்ன நடக்கிறது, வேதம் சொல்லுகிறது, இரண்டு படைகள் நிரம்பத்தக்கதாக மீன்களை அவர்கள் பிடித்தார் என்று சொல்லி. ஆமை நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையிலே நீங்கள் முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வி அடைந்திருக்கிறீர்களோ, அது அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே எல்லோரும் முயற்சி செய்து பார்த்துட்டப்பா, என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் சொல்றபடி நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார், சந்தேகமே இல்லை. லூக்கா 7:11-15 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நாயின் ஊர் என்ற அந்த ஊருக்கு போகின்றார். அங்கே அவர் கண்ட காட்சி என்ன, அந்த நாயின் ஊர் விதவை ஒரே மகன் வாலிப பையன் மறித்து போய்க்கினா, அவனை சுமந்து கொண்டு வராங்களா பாடையில், இயேசு அதை பார்க்கிறாரு, அந்த தாயின் உள்ளத்தை பார்க்கிறாரு, அழுது கொண்டு வருகிறார், நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ஒரே ஒரு மகன். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறார், ஸ்திரியே அழாதே, மகளே அழாதே என்று சொல்லி அந்த வாலிபனை தொட்டு அந்த வாலிபனை உயிர்ப்பித்து அந்த விதவிடத்தில் கொடுக்கின்றார். எவ்வளோ பெரிய அதிசயமான காரியம் பாருங்க, தேவனால் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு வியாதி படுக்கல இருந்து, ஐயோ என் உறுப்புகள் செத்து போயிற்று, என் உடல் உறுப்புகள் வேலை செய்யல, கிட்னி வேலை செய்யல, ஈரல் வேலை செய்யல, நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி வேதனையோடு இருக்கிறாயா, கவலைப்படாத, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார், அவருடைய கரத்தில் வாழ்க்கை ஒப்புக்கொடு, செத்து போன உன் உறுப்புகளை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிப்பார், ஒரு புதிய காரியத்தை செய்வார், கவலைப்படாதீர்கள், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. யோவான் 5:1-9 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பெதஸ்தா என்ற ஒரு குலத்தண்டையில் போகும்போது அங்க 38 படுத்த படுக்கையாய் கிடந்த ஒரு மனுஷனை பார்க்கின்றார். அவனால் எழுந்து நடக்க முடியாது, அந்த குளத்தில் போய் சுகமடைய முடியாது. அவனை இயேசு பார்த்து கேட்கின்றார், நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று சொல்லி அவனும் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் எவ்வளோ முயற்சி செய்து பார்த்துட்டு ஆண்டவரே என்னால் போக முடியல என்று சொல்லி. ஆனால் இயேசு செய்த காரியம் என்ன, அந்த மனுஷனை பார்த்து சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் செய்து பார்த்துட்டேன், என் முயற்சி எல்லாம் செய்து பார்த்துட்டேன், எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்குது, என் வாழ்க்கை ஜீரோவாயிடுச்சு, முன்னேற முடியலையே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் வாழ்க்கை ஒப்புக்கொடு, என்னால் இது செய்ய முடியலையே, நடக்க முடியலையே, நான் என்ன செய்வேன், படுத்த படுக்கையாய் கிடக்கிறனே என்று ஆண்டவரை நோக்கி பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உன் வியாதியின் படுக்கையை மாற்றுவார், உன் வியாதியை சுகமாக்குவார், இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 38 வியாதியின் படுக்கையில் இந்த மனுஷனை சுகமாக்கின கர்த்தர் அவர் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கு அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்கள், இயேசு உங்களை சுகமாக்குவார், உங்கள் வியாதியின் படுக்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா. மார்க் 10:46-52 உள்ள வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் கடந்து போகும்போது பிறவிலே குருடனாக இருந்த பர்திமியோ என்ற ஒரு மனுஷன் அங்கு வழி அருகே பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான்.
இயேசு வருவதை அறிந்து அவன் என்ன செய்கிறான்? அவரை அழைக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஜனங்கள் அதட்டுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவனை இடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்த போது இயேசு அவனை பார்த்து கேட்கின்றார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் பார்வையாட வேண்டும் அப்பா, எனக்கு கண்ணு தெரியல ஆண்டவரே, நான் பார்வையடை என்று சொல்லி இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவன் பார்வை அடைந்தவனாய் அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்த அற்புதங்கள், ஏராளமான அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது செய்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் செய்வார். கவலைப்படாதீர்கள், சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எல்லாரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கும் வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையோட கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசப்பா, என் வாழ்க்கையில் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், இனி என் வாழ்க்கையில் நீங்கள் தான் எல்லாம் என்று சொல்லி என் வாழ்க்கையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் ஏதாவது வாழ்க்கையில் செய்யுங்கப்பா, என்னை தூக்கி எடுங்க, என் வியாதி படுக்க மாற்றுங்க என்று சொல்லி கேளுங்க. அவர் உதவி செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஒரு புது அத்தியாயத்தை கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை மலரச் செய்வார். கவலைப்படாதீர்கள். அந்த நம்பிக்கையோடு கூட இயேசுவை நோக்கி பார், கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கினீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடக்கினீரே, சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே சர்வ வல்லவரே. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. பரிசுத்த பிதாவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியங்களுக்காக, என்னென்ன ஆண்டவரே சூழ்நிலையில் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார்களோ, அவள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கரம் இறங்கும் முடியாய், உம்முடைய வல்லமை இறங்கும் முடியாய். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வியாதியில சுகமாக்க முடியாய் ஜெபிக்கிறப்பா. நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஆண்டவரே, மூளை சம்பந்தப்பட்ட வியாதிகள், கழுத்திலே நரம்பினால் பாதிக்கப்பட்ட பலவீனங்கள், முதுகு தண்டினால் பாதிக்கப்பட்ட பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு சுகமடைவதாக, ஒரு பலன் உண்டாவதாக, செயல்படாத நுரையீரல்கள் இயேசுவின் நாமத்தில் செயல்படுவதாக, பித்த பயில் இருக்கிற எல்லா கற்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியாறுவதாக, கிட்னிகள் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் இப்போது ஒவ்வொருடைய சரீரத்தில் உண்டாவதாக, நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக, எல்லா தைராய்டு பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, எல்லா வாத பக்கவாத நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இப்போது சுகமாவதாக, ஒற்றை தலைவலிகள் சுகமாவதாக, எல்லா பில்லி சூன்ய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. ஒரு அற்புதம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.